ஹாய் ஹலோ மோமேஸ், வெல்கம் டு அ சேனல் மோமேஸ் ஹப். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒல்லியாக இருக்குது என் குழந்தைன்னு ஃபீல் பண்ணுற எல்லா மோமேஸ்க்குமே இது ரொம்பவே ஒரு தேவையான வீடியோ. பிகாஸ் இந்த கஞ்சி உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒல்லியாக இருக்க குழந்தை கூட சீக்கிரமே குண்டாயிடுவாங்க. அண்ட் இந்த கஞ்சி 8 மாதத்துலேருந்து குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், வாரத்தில் 2 முறை கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லா மோமேஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் நான் இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டு இதை நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 டேட்ஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வேணும்னா நீங்கள் 2 டேட்ஸ் எடுத்து அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறி இருக்க பருப்பை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இந்த ஊற வச்ச டேட்ஸை அதோட தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஏன் ஃபஸ்ட்டே ஒன்றா சேர்த்து ஆட் பண்ணலன்னா நம்ம வந்து பருப்பு வந்து ஒழுங்காக அரையாது. அதனால் ஃபஸ்ட்டு பருப்பு வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு அப்புறமா டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், நல்ல ஒரு பியூரே மாதிரி இது நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு சாஸ் பேனில் 2 ஸ்பூன் ராகி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான தண்ணி, கஞ்சி செய்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம ஸ்டவ்வில் வச்சதுக்கப்புறம் இதை நம்ம கலந்தோன்னா இதில் நல்லா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும், கெட்டி கெட்டியாக ஆகிடும். அதனால் முன்னாடியே நம்ம கரைச்சிக்கிட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். ஸோ இது நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது நம்ம ஸ்டவ்வில் வச்சு இப்போ நம்ம இதை கஞ்சி மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் வச்சதும் நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைனா அங்கங்கே கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். ப்ளஸ் அது கொஞ்சம் வெந்தோ வேகாமல் கஞ்சி இருக்கும். அண்ட் ராகி பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதால இதை நீங்கள் நல்லா குக் பண்ணி தாங்க கொடுக்கணும். அரையங்குறையுமா நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடாது. அப்படி நம்ம கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ இது நல்லா குக் ஆகணும். அண்ட் ராகி நீங்கள் குழந்தைங்களுக்கு 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ராகி வந்து ஒரு 10 மினிட்ஸ், 7 to 10 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பாசிப்பருப்பு அண்ட் டேட்ஸு, நான் இதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த டேட்ஸ் அண்ட் பாசிப்பருப்பு நீங்கள் அரைக்கும் போதே உங்களுக்கு நல்ல வாசனை வரும். பிகாஸ் நம்ம வறுத்து போட்டிருக்கோம். சப்போஸ் வறுத்து போட்டது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஊற வச்சு கூட நீங்கள் வறுத்து அரைச்சி கொடுக்கலாம். ஸோ இது நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா நம்ம 5 மினிட்ஸ்க்கு மேலே நம்ம குக் பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ ரெடியாக இருக்குது குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக. இப்போ நான் இது வேறு ஒரு சர்விங் பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். இதில் வேறு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு ஸ்பூன் வந்து தேன் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேன் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய குழந்தைக்கு வந்து தேன் டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் தேன் ஆட் பண்ணிக்கேன். இதில் ஆல்ரெடி டேட்ஸ் இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் மினிமமாக ஸ்வீட் இருந்தாலே இதில் போதும். நீங்கள் வேணால் நாட்டு சக்கரை நீங்கள் குக் பண்ணும் போதே போட்டு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த கஞ்சி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. 8 மாத குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு மிட் மார்னிங் 11 o'clock இந்த கஞ்சி நீங்கள் கொடுங்க. குழந்தைங்க ஒல்லியாக இருக்குது, நீங்கள் கவலையே பட வேணாம். வாரத்தில் 2 நாள் இந்த கஞ்சியை கொடுங்க, கண்டிப்பாக குழந்தைங்க குண்டாகுவாங்க, வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.